உலக முழுக்க இருக்கிற ஃபைனான்ஸ், ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி பத்தியான அப்டேட்ஸ் தான் இந்த ஆனிஸ்ட் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ். நாம அப்படியே எபிசோடு போயிடலாம். நாம முதல்ல பார்க்க போறது எலன் மஸ்க் பத்தி. எலன் மஸ்க் பல மாற்றங்களை ட்விட்டர்ல பண்ணிட்டு இருக்காரு. அவர் அடுத்து என்ன செய்ய காத்துட்டு இருக்காரோ அப்படின்னு பல பேர் பீதியில இருக்காங்க. ட்விட்டரால வெரிஃபைடு யூசர்ஸ்க்கு வழங்கப்படுற ப்ளூடிக் ஆப்ஷனுக்கு கட்டணம் விதிக்கப்பட்டு அது திரும்ப நிறுத்தப்பட்டுச்சு. இந்த நிலைமையில மறுபடியும் ஒரு வெரிஃபை ஆப்ஷன் அறிமுகப்படுத்த போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த வெரிஃபை ஆப்ஷன் அடுத்த வாரம் அதிகாரப்பூர்வமா வெளியாகலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ட்விட்டரோட இந்த வெரிஃபை ஆப்ஷன்ல மூணு கலர்ஸ் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு கோல்டன் கலரும், கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு கிரே கலரும், தனிநபர்களுக்கு ப்ளூ கலரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல ப்ளூடிக் வாங்குறதுக்கான கட்டணம் $8 இருந்தது. இது ஆன்லைன் மூலமா மாத சந்தாவா கட்டினா $7 கட்டணமாகவும், ஆப்பிள் ஐபோன் மூலமா கட்டினா $11 கட்டணமாகவும் வசூலிக்கப்படலாம்ன்ற தகவல் வெளியே இருக்கு. இது மறுபடியும் ட்விட்டர் யூசர்ஸ் மத்தியில பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. இந்த ஷாக் அடங்கறதுக்குள்ள இன்னொரு ஷாக் கொடுத்திருக்காரு எலன் மஸ்க். அதாவது உங்களுக்கு ட்விட்டர் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும்ல, அப்படி இருந்தும் அதை யூஸ் பண்ணாம இருந்தீங்கனாலோ, உண்மையிலே அந்த அக்கௌண்ட் தேவைப்பட்டாலோ ஒரு விஷயம் பண்ணுங்க. ஒன்னு, ஒரு ட்வீட் சும்மா ஒரு பேருக்காவது போடுங்க, அப்படி இல்லைன்னா லாகின் ஆகுது பண்ணுங்க. எதுவுமே செய்யலனா உங்களுடைய அக்கௌண்ட் டெலிட் செய்யப்படும். என எலன் மஸ்க் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. பல வருஷங்களா ட்வீட்டோ லாகினோ செய்யாம ட்விட்டர்ல இருக்கிற சுமார் 1.5 பில்லியன் கணக்குகள் சீக்கிரமா முற்றிலுமா நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எலன் மஸ்க். இப்படி எலன் மஸ்க் எல்லாரையும் ஆட்டம் காட்டிட்டு இருக்கும் போது அவரே மிரள வச்சிருக்காரு ஒரு தொழிலதிபர். உலக பணக்காரர்கள் பட்டியல முதல் இடத்துல இருக்கிற எலன் மஸ்க் திடீர்னு ரெண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. கொஞ்ச நேரம் அப்படின்னு சொன்னா கூட எலன் மஸ்க் ஒருத்தர் பீட் பண்ணிருக்காருன்னா அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அவர் தான் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த தொழிலதிபரான பெர்னார்ட் அர்னால்ட். உலகத்துடைய முன்னணி லக்ஸுரி குட்ஸ் கம்பெனி பிராண்ட் தான் LVMH. இந்த மாய்ஸ் ஹெனிசி லூயிஸ் வுய்டானுடைய CEO தான் பெர்னார்ட் அர்னால்ட். இந்த பிராண்டோட சேர்த்து 70 பிராண்ட்ஸ் இவருக்கு சொந்தமா இருக்கு. கொஞ்ச நேரம் உலக பணக்காரர்கள் பட்டியல இவரு தான் மொத இடத்துல இருந்தாரு. அதுக்கப்புறமா மொத இடத்துக்கு மறுபடியும் எலன் மஸ்க் வந்துட்டாரு. மூணாவது இடத்துல இருக்கிறது கௌதம் அதானி, நாலாவது இடத்துல ஜெஃப் பெசோஸ் இருக்காரு, அஞ்சாவது இடத்துல பில்கேட்ஸ் இருக்காரு. நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஒரு வைரல் வீடியோ பத்தி. ஹைதராபாத் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம் தான் மொகிலிகிடா. அங்க இருக்கிற விவசாய பூமியில மர்ம பொருள் ஒண்ணு பாராசூட் துணையோட விழுந்ததா தகவல்கள் வந்துச்சு. இது கண்டிப்பா ஏலியன்ஸுடைய வேலையதான் இருக்கும் அப்படின்னு ஹாலிவுட் படத்துல வரமன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அமைப்பை சேர்ந்த அதிகாரிகள் சில பேர் அந்த மர்ம பொருள் விழுந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அது அந்த TIFR அமைப்புடைய ஆராய்ச்சின்னு தெரிய வந்திருக்கு. அதாவது வளிமண்டல அடுக்கு பத்தியான ஆய்வுக்காக ஹீலியம் பலூன்ஸ்ல இந்த ஸ்பேஸ் கேப்சூல் பொருத்தப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த ஆராய்ச்சியில நிபுணர்கள் ஈடுபட்ட போதுதான் அது தடம் மாறி இந்த கிராமத்துல விழுந்திருக்கு. இந்த ஸ்பேஸ் கேப்சூல் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனத்தால தயாரிக்கப்பட்டிருக்கு. சுமார் 1000 கிலோ இடையில இந்த கேப்சூல் ஹீலியம் பலூன் மூலமா பறக்கப்பட்டிருக்கு. இதை ரிமோட் கண்ட்ரோல் மூலமா கண்காணிச்சு வந்திருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஹீலியம் பலூன் தரையிறங்கி இருக்கு. உடனே அங்க TIFR நிபுணர்கள் அங்க வந்து கேப்சூல பாகம் பாகமா பிரிச்சு அங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது ராயல் என்ஃபீல்டு பண்ண ஒரு சம்பவத்தை பத்தி. இந்தியாவை சேர்ந்த ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் உலக புகழ்பெற்றதா இருக்கு. இப்படி இருக்க பிரேசில்ல ஒரு புதிய அசம்பிள் ஃபேக்டரிய ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் அமைச்சிருக்கு. இதுல தன்னுடைய பைக்ஸ் அசம்பிள் செய்யற வேலைகள்ல ராயல் என்ஃபீல்டு ஆரம்பிச்சிருக்கு. இங்க ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 15,000 பைக்ஸ் அசம்பிள் செய்ய முடியும். இந்தியாவுக்கு வெளியில ராயல் என்ஃபீல்டுடைய 4வது அசம்பிள் யூனிட் இதுதான். இதுக்கு முன்னாடி 3 நாடுகள்ல அசம்பிள் யூனிட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்னு தாய்லாந்து, அடுத்தது கொலம்பியா, அடுத்தது அர்ஜென்டினா. இப்ப 4வது வந்திருக்கிறது தான் இந்த பிரேசில். இப்போ ராயல் என்ஃபீல்டுடைய கிளாசிக் 350, மிட்டியார் 350, இன்டர்செப்டர் 650, கான்டினென்டல் GT 650 மற்றும் ஹிமாலயன் பைக்னு எல்லாமே பிரேசில் கஸ்டமர்ஸ்க்கு கிடைக்கும். பிரேசில் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற பல நாடுகளையும் தங்களுடைய மார்க்கெட்டை எக்ஸ்பெண்ட் பண்ண போறாங்க ராயல் என்ஃபீல்டு. பல நாடுகளே இப்படி பிளான் பண்ற ராயல் என்ஃபீல்டு இந்தியாவுக்கு இப்படி பிளான் பண்ணாம போயிடுமா என்ன? இந்தியாவில் அடுத்தத ராயல் என்ஃபீல்டுடைய மிகப்பெரிய ப்ராடக்ட் வரப்போது, அதுதான் சூப்பர் மிட்டியார் 650. வர ஜனவரி மாச ஆரம்பத்துல சூப்பர் மிட்டியார் 650 விலைகளை அனௌன்ஸ் பண்ணி முறைப்படி விற்பனைக்கு கொண்டு வரும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.